Hello friends, thank you for joining. எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல நம்ம பார்க்க போற முக்கியமான ஒரு விஷயம் கோல்ஸ் அப்படிங்கறத எப்படி செட் பண்ணி அதை அச்சீவ் பண்றது அப்படிங்கறத பத்தி. So, get ready. கோல்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, உங்களுக்கே டெஃபினட்டா தெரியும். ஜிம் ரான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார், ஐ பி ஏபிள் டு டெல் யுவர் பேங்க் பேலன்ஸ் இஃப் யூ ஷோ த லிஸ்ட் ஆஃப் த கோல்ஸ் யூ ஹேவ். உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் த கோல்ஸ் வச்சு உன்னோட பேங்க் பேலன்ஸ் எவ்வளவுங்கிறது என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த அளவுக்கு கோல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தெரிஞ்சோ தெரியாமலோ கண்டிப்பா கோல் செட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க பண்ணிருப்பீங்க. இந்த வீடியோவில் நீங்க பார்க்க போறது கோல் செட்டிங்கோடைய பேசிக் பிரின்சிபல்ஸ். இந்த வீடியோ வந்து தொடரும், அதாவது இதுதான் பார்ட் ஒன். இந்த பார்ட் ஒன்ல வந்துட்டு நீங்க லேர்ன் பண்ண போறது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கோல் செட்டிங்கோடைய பேசிக்ஸை மட்டும் லேர்ன் பண்ண போறீங்க. பார்ட் டூல வந்து கோல் செட்டிங்கோடைய ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் அப்படிங்கறத லேர்ன் பண்ண போறீங்க. 2017, அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அகாடமியில காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் கிளாஸ் எடுத்தப்போ எடுத்த வீடியோல இருந்து ஒரு சின்ன பகுதியை தான் இப்ப நீங்க பார்க்க போறீங்க. அதுதான் நம்மளுடைய பார்ட் ஒன். ஸோ கோல் செட்டிங் அப்படிங்கிற இந்த விஷயத்துல ரொம்ப தீவிரமா நீங்க இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். பார்ட் ஒன்ல நீங்க என்ன லேர்ன் பண்றீங்களோ அதை இமீடியட்டா செயலுக்கு கொண்டு வாங்க, செயல்படுத்தி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்ட் டூக்கு நம்ம போகலாம். ஸோ இப்போ அந்த வீடியோவுடைய கிரக்ஸ், அதாவது பார்ட் ஒன்ல உங்களுக்கு வரக்கூடிய செய்திகள் அப்படிங்கறதுடைய தொகுப்பை இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். After you decide, write it down. How do I? Simple. What are you going to do? After the semester, what do you want? Decide that. Write that in a piece of paper. Okay. So, every single day, I start with this. So, I have my goal card here and I have written something over here and I have written something over here and I start writing, I keep writing, always having a pen handy with it, I keep writing. இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிட்டு டைம் எனக்கு ஏதாவது தோணுது, I immediately take the pen and I will write down. So I have done these 2 things. I have decided what I want for the month of March and April. So for this 51 days, I have a goal written down. So I have decided what I want and I have written it down. So why don't you prepare something like this? Having a separate goal notebook for you. Small thing. Classics. Writing things down in a notebook. Classics. Goal, it says nothing but, goals are nothing but your vision for the future. உங்க ஃபியூச்சரை பத்தி நீங்க வச்சிருக்கிற விஷன் தான் உங்களுடைய கோல். நீங்க பிறந்த மாதிரியே அதுவும் உங்களுக்குள்ள பிறக்கணும். தைரியம் பிறந்துச்சு ஒரு காலத்துல உங்களுக்குள்ள, பயம் பிறந்துச்சு ஒரு காலத்துல உங்களுக்குள்ள, வெக்கம், தன்னம்பிக்கை, பொறாமை, தாழ் மனப்பான்மை, இது எல்லாமே பிறந்துச்சு. போர் அடிக்குன்னு சொல்றவங்க கிட்ட ரெண்டு வீக்னஸஸ் இருக்கிறதுனாலதான் அவனுக்கு அந்த போர் அடிக்குன்னு சொல்றான். ஐடியா இல்லாதவனும் கோல் இல்லாதவனும் தான் போர் அடிக்குன்னு சொல்லுவான். முதல்ல கோல் செட்டிங் எப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிற வீக்னஸஸ் நான் என்ன சொல்லிருக்கேன். That is what I am doing. There are 3 weaknesses, my dear friends. Weakness number 1, we have not decided what we want. Weakness number 2, we have not written down what we really want from life. And weakness number 3, every time, quite often, we feel bored. And that boring comes because of lack of goals and because of lack of ideas. So, solution in there, have many goals. இன்னொரு solution என்ன? Generate many ideas. Goals நிறைய prepare பண்ணு. Ideas நிறைய யோசி. நேத்து நான் அரை நோ லிமிட் பர்சன் ஒரு ஐடியா சொன்னேன். என்னது? Wake up at 5 o'clock, sit with your goal notebook and think. ஒரு coming in
ஒரு கவிதைக்காக யோசிக்கிற மாதிரி திங்க் அண்ட் யூ வில் கெட் லாட்ஸ் ஆஃப் ஐடியாஸ் புட் தட் ஐடியாஸ் டவுன் இன் தி பீஸ் ஆஃப் பேப்பர் அண்ட் மேபி ஆஃப்டர் எ வீக் ரிவ்யூ ஆல் தோஸ் ஐடியாஸ் அதுல ஏதோ ரெண்டு ஐடியா எடுத்துக்கோ யூஸ் பண்ணு ரைட் தி கோல் எப்படி எப்படி நீ எழுத போற யூ ஆர் ரைட்டிங் தி கோல் ஆன் த்ரீ மேஜர் வேஸ் எப்படி தெரியுமா ரைட் தி கோல் ஃபர்ஸ்ட் ரைட் தி கோல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளியர்லி டிஃபைனிங் the goal second in the goal nala unakku enna kelaga podu adhu enakku theriyala you know what is the second thing I don't bother about what you are going to get out of this goal how does this goal make me feel the goal I need to feel panna vekkudhu இந்த கோல் அக்கம்ப்ளிஷ் பண்ணா நான் எப்படி ஃபீல் பண்ணேன் இந்த கோல் எங்க அவ்வளவு முக்கியம் Again, I'm not concentrating on what I'm going to get because of this goal. I'm concentrating on who I'm going to become out of this goal. So, how does this goal make me feel? It's going to make me feel like this, like that. அப்படி சொல்லி நீ எழுதும் அதில் ஒரு ரெண்டு மூணு வார்த்தையாக நீ எழுதும் தமிழையோ இங்கிலீஷ்லையும் வளர்த்து Third one is a key. Write the goal there. மூணாவது என்னன்னு சொல்லி கேட்டா It's a key. Fix the deadline. Yappo, apadigiradha urudhiya. Time. Deadline na varumilla. Time. Fix the time. Indha maari ஒரு அஞ்சு goals இருக்கு. Just write five goals. Using these three formula. Goal number one. Define what is the goal. Goal number one. And the goal one eppadi feel panna vekkum. Goal number one. And the goal ku enna time. Goal number 2, 1, 2, 3. Goal number 3, 1, 2, 3. Goal number 4, 1, 2, 3. Goal number 5, 1, 2, 3. இது எழுதி முடிக்கிறதுக்கு 25 நிமிஷம் ஆகும் அந்த 25 நிமிஷத்துக்கு அப்புறம் 1வது நிமிஷத்து அப்ப இருந்த ஒரு குழப்பமான ஒரு ஹியூமன் பீயிங்கா இருந்த நீ கம்ப்ளீட்டா மாறி இருக்க ஒரு தெளிவு கிடைச்சது அந்த தெளிவு தான் உன்னுடைய அடுத்த ஸ்டெப்புக்கு உண்டான தெளிவு That clarity in mind is what is going to be the stepping stone for the next Still, and all those things are happening inside us. The end line is going to happen. Padichu idhe, edutha padi. You feel so odd and you feel so helpless. Edutha padi. Keep reading this every now and then. In the end, the goal is born. My goal is born. How do you get it? உன் கோலுக்கு சில அம்சங்கள் தேவை இல்லையா அந்த கோல் அக்கம்ப்ளிஷ் பண்றதுக்கு இதுக்கு தேவையான ஒண்ணு இருக்கும் இல்லையா அந்த கோலுக்கு தேவையான சில விஷயங்கள் எதுங்கிறத சேகரிக்கும் யூ ஹாவ் டு கம்பேர் அண்ட் கலெக்ட் வாட் ஆர் ஆல் தி திங்ஸ் தட் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு அச்சீவ் திஸ் கோல் அப்ப அந்த கோலுக்கு தேவையான ஸ்கில்ஸ் திறமைகள் அந்த கோலுக்கு தேவையான Talents, அறிவு கூர்மைகள் மற்றும் நுணுக்கங்கள் அந்த கோலுக்கு தேவையான strengths, பலங்கள் அந்த கோல் அக்கம்ப்ளிஷ் பண்றதுக்கான பலங்கள் அந்த கோலுக்கு தேவையான knowledge, அந்த கோல் அக்கம்ப்ளிஷ் பண்றதுக்கு தேவையான education, அந்த கோல் அக்கம்ப்ளிஷ் பண்றதுக்கு தேவையான தேவையான இந்த கோல் அக்கம்ப்ளிஷ் பண்றதுக்கு தேவையான முக்கியமான எமோஷனல் ஸ்ட்ரென்த் ஹூ நோஸ் அந்த கோல்ல நான் ஃபெயில் ஆகிறேன் அந்த கோல்ல நினைச்ச மாதிரி என் கை கிடைக்காம இருக்கலாம் மிஸ்ரபில் சில விஷயங்களை தோத்து போறேன் அப்ப எனக்கு அதெல்லாம் டேக்கிள் பண்ற அளவுக்கு ஒரு பயங்கரமான எமோஷனல் ஸ்ட்ரென்த் எனக்கு வேணும்
So what are the emotional strength that I need for facing the failures? So part 1 video உங்களுக்கு பிடிச்சதுன்னு நினைக்கிறேன். Part 2 ல நாம மறுபடியும் சந்திப்போம். இதுல நீங்க என்னென்ன லேர்ன் பண்ணீங்களோ அதை உடனடியாக செயல்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஸோ பார்ட் டூ வீடியோ அப்போ தான் சுவாரஸ்யமாக இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு கோல் செட்டிங் அப்படிங்கிறதும் கோல் கெட்டிங் அப்படிங்கிறதும் ஒன்று தான். என்னால் நான் கிரியேட் பண்ண கோல்ஸை அக்கம்ப்ளிஷ் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு அப்போ தான் வரும். ஆல்ரைட், ஸோ ஐல் பி மீட்டிங் இன் பார்ட் டூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுடைய கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி, இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வர்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். லிவ் ஸ்ட்ராங். நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி, யூ ஆர் மோர் ஸ்ட்ராங்கர் தேன் வாட் யூ திங்க் யூ ரியலி ஆர். ஓகே, லிவ் ஸ்ட்ராங். தேங்க்யூ ஸோ மச். ஐல் பி மீட்டிங் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.